நம்மளை மீறி வந்திருக்கிற ஒரு உணர்வு இதில் நமக்கு எந்த பார்ட்டும் இல்லை, இதை சரி பண்ணுற பொறுப்பு நமக்கு எதுவும் இல்லைன்னு அறிவு புரிஞ்சிக்கிச்சுன்னா அப்போ அந்த உணர்வு நீடிக்குமா, ஏதாவது பர்மனெண்ட்டாக நீடிக்குதா, எந்த எண்ணமாவது நீடிக்குதா? அப்போ அது என்ன ஆகிடும்? அப்போ தான் அது வந்து தோன்றுனது சுதந்திரமாக மறையுதுன்னு அர்த்தம். எவ்வளோ எப்படி முயற்சி பண்ணாலும் இந்த அறிவால் இந்த மனசை என்ன பண்ண முடியாதுங்க, மனசுக்குள்ளே வர்ற எண்ணங்களையோ உணர்வுகளையோ இந்த அறிவால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் என்ன வருது, என்ன எண்ணம் வருது, என்ன உணர்வு வருதுங்கிறத எது தெரிஞ்சிக்கும், அறிவு தெரிஞ்சிக்கும். இன்கம்மிங்கா அவுட் கோயிங்கா? சூப்பர், அதுவுமே ஒரு நல்ல விட தான். இல்லை, தாட் அப்படிங்கிறது இன்கம்மிங்கா அவுட் கோயிங்கா? இன்கம்மிங்னு எவ்வளோ பேர் சொல்கிறீங்க? தாட் வந்து உங்களுக்கு வருதா, உங்களிலிருந்து வெளியே போகுதா? அப்படி கேட்டால் புரியுதா? என்னங்க, பதிந்த ஒன்று? இல்லை, பதிந்த ஒன்று உள்ளிருந்து வெளியே போகிறது தானே தாட்டு. உள்ளுக்குள்ளே ரெக்கார்டான ஒரு விஷயம் உங்களை விட்டு வெளியில் போகிறது தானே தாட்டு, அப்படி தானே? இல்லை, அப்படி தானே? இல்லை, உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, உங்களை விட்டு வெளியில் போகுதுங்கிறது தானே தாட். வேறு என்ன? இல்லை, நான் கேட்கறது விட்டுருங்க. எண்ணம் வருதா போகுதான்னு கேட்டால் அது அடுத்த விஷயம். பொதுவாக வந்து தாட்டுன்றது இன்கம்மிங்காக அவுட் கோயிங்க. நாம் ஆனால் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், தாட்ஸ் எல்லாமே இறந்து போன ஆமாம் எண்ணம் தான் சொல்கிறேன். எண்ணங்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும் போதே உங்கள் மனசுலேருந்து வெளிப்பட்டு மறைஞ்சு போனது தானே நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? மனசுலேருந்து வெளிப்பட்டு எது அதை புரிஞ்சுக்குது சார்? பார்த்து உள்ள இன்கம்மிங் இல்லை, உள்ளே பதிஞ்சிருக்கு. ஏற்கனவே பதிஞ்ச ஒரு விஷயம் தானே எண்ணமாக வெளியே வர முடியும். உங்களை விட்டு வெளியில் தானே சார் போகுது. வெளியில் போகுதுன்னா அது என்ன விஷயம்? அவுட் கோயிங் தானே. உள்ளே இருக்கிற ஒரு விஷயம் வெளியே போகிறது நல்லதா கெட்டதா? வெளியே போக போக தான் நீங்கள் ஃப்ரீயாக முடியும். அதனால் இயற்கையாகவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, சரி பண்ணிட்டு தான் இருக்குது. இல்லை, நீங்கள் சரி பண்ணுறன்னு எடுக்கிற ப்ராசஸ்னால தான் அது என்ன ஆகிடுது, இன்னும் தகராறு அதிகமாகிடுது. அதாவது அந்த கோவத்தை சரி பண்ணணும்னு ஏதோ ஒரு ப்ராசஸ் நீங்கள் கையில் எடுத்துடுறீங்களா, அதில் தானே இப்போ சரி பண்ணுறேன்னு எடுக்கிறது எது எடுக்குது? இப்போ அறிவு வந்து என்னென்னா, எனக்கு வந்து இயல்பாக ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே எனக்குள்ளே கோபம் வருதுன்னு வச்சுக்கிங்க. இந்த கோபத்தை, கோபங்கிறது ஒரு உணர்வு, அவ்வளோதான் விஷயம். வெளியில் செயல்படுறதுங்கிறது அறிவு வச்சு செயல்படுறோம். சரி, செயல்படுறதுக்கு இல்லை அப்படின்னா இந்த அறிவுக்கு என்ன வேலை? கோபம் வர்றதுன்றது என்ன பண்ண முடியும்? நம்மளை மீறி ஒரு உணர்வு வந்திருக்கு அப்படின்னு தானே எடுத்துக்கினாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அந்த உணர்வுள்ள அறிவுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு அறிவு இது நம்மளை மீறி வந்திருக்கிற ஒரு உணர்வு, இதில் நமக்கு எந்த பார்ட்டும் இல்லை, இதை சரி பண்ணுற பொறுப்பு நமக்கு எதுவும் இல்லைன்னு அறிவு புரிஞ்சிக்கிச்சுன்னா அப்போ அந்த உணர்வு நீடிக்குமா, ஏதாவது பர்மனெண்ட்டாக நீடிக்குதா, எந்த எண்ணமாவது நீடிக்குதா? அப்போ அது என்ன ஆகிடும்? அப்போ தான் அது வந்து தோன்றுனது சுதந்திரமாக மறையுதுன்னு அர்த்தம். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? அறிவு டிஸ்டர்ப் இல்லை அப்படின்னா எழுந்த எண்ணம் என்ன ஆகிடுதுங்க, வருது போகுது அப்படிங்கிறது. அறிவு குறுக்கீடு இல்லைன்னா மட்டும்தான் என்ன ஆகுதுங்க, எழுந்து போகுது, உணர்வு வருது போகுது அப்படிங்கிறது. அப்போ தான் வந்து மனசு என்னவாக இருக்குதுன்னு அர்த்தம், ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. அதாவது என்னென்னா, தன்னிச்சு அது பார்த்துக்கு சுதந்திரமாக இயங்குகிற ஒரு இயக்கமாக இருக்குதுன்னு சொல்லலாமா? சொல்கிறது உங்களுக்கு அதுதானே முக்தி, விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாம் எதுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோமோ அது என்ன ஆகிடும் நம்மளை? அது ஃப்ரீடம் ஆகிடும். எந்த விஷயத்துக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்தீங்கனாலும் அது உங்களை விட்டு ஃப்ரீடம் ஆகிடும். அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி கூட ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 60 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க. ஒரு 10 பசங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்க அதே வகுப்பில் தானே மறுபடியும் படிப்பாங்க?
ஃபெயில் பண்ணால் அது யாரோட இருக்கும்? ஒரு ஒரு 10 பசங்களை ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்க எந்த இப்போ 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க, 50 பேர் படிக்கிறாங்க, ஒரு 10 பேர் சரியாக படிக்காதவங்கள டீச்சர் ஃபெயில் பண்ணுறாங்க, அவங்க எந்த வகுப்பில் இருப்பாங்க? அதே வகுப்பில் 9 தான் இருப்பாங்க. பாஸ் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த கிளாஸுக்கு அவங்கள விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் வெளியில் விடாமல் பிளாக் பண்ணிங்கன்னா என்னாகும்? நீங்கள் ஃபெயில் பண்ண யாருக்கிட்டே இருக்கும் அது? ஃபெயில் பண்ண அது யாருக்கிட்டே இருக்கும்? ஒரு நம்மக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம், பாஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடுவோம்? அது அடுத்தவங்க சாவடி இதோ இல்லையோ, உங்களை நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? ஃப்ரீடம் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? அப்போது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நம்ம அறிவு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொன்னங்க, புரிதல் ஞானம்னு சொல்கிறது. அதுதான் நம்ம சொல்லித்தரோம். புரியுதுங்களா? நமக்கு வேலை, இந்த அறிவுக்கு வேலை என்னங்க? இங்கே வர்றதை சரி பண்ணுற பொறுப்பு ஏதாவது இருக்கா? அப்படி இல்லைங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் நேற்று நடத்தின வகுப்போட சாரம் வந்து என்ன சொல்கிறோம், எவ்வளோ எப்படி முயற்சி பண்ணாலும் இந்த அறிவால் இந்த மனசை என்ன பண்ண முடியாதுங்க? மனசுக்குள்ளே வர்ற எண்ணங்களையோ உணர்வுகளையோ இந்த அறிவால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் என்ன வருது, என்ன எண்ணம் வருது, என்ன உணர்வு வருதுங்கிறத எது தெரிஞ்சிக்கும்? அறிவு தெரிஞ்சிக்கும். வந்திருக்கிற எண்ணத்தையும் உணர்வையும் இந்த அறிவால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது, இப்படி ஒரு உணர்வு வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவு வெளியில் வேலை செய்யணுமா உள்ளே வேலை செய்யணுமா? இவ்வளோ காலம் நம்ம எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்? மனசுக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் நமக்கு சரியான சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் எதையுமே செய்யவே முடியாமல் போனதுக்கு காரணம் அதுதான். இப்போ நேற்று தான் நம்ம வந்து Part 1 ஒன்று சொன்னோம். என்ன சொன்னோம்? இந்த அறிவால் மனசை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத நம்ம எல்லோரும் ஊர்ஜிதமாக கண்டுபிடிச்சிட்டோமா? அதில் ஒன்றும் டவுட் இல்லையா? ரைட். இப்போ அறிவை பயன்படுத்தி வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி வேலை செய்கிறதுங்கிறது தான் இப்போ அடுத்த ஸ்டெப்.